ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மறுபடியும் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகலாம் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்னொரு கோயிலுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இயற்கை சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் அழகாக ட்ராவல் பண்ணி போனோம் இயற்கையை ரொம்ப ரசித்தோம் அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தினார் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்புறம் மறுபடியும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பினோம் கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கோம் எங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக போனோம் போனதுக்கு அப்புறம் தான் முருகன் கோயில் திருமலை கோயில் என்பது தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பண்பொலி செங்கோட்டையில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயிலாகும் திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் கேரளா எல்லைக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்ட சிறிய மலையில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் உள்ள முருகன் திருமலை குமாரசுவாமி அல்லது திருமலை முருகன் என்று அழைக்கப்படுகிறார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர கோயில் இது இறைவனின் பெயரால் இப்பகுதி மக்கள் திருமலை என்று பெயர் பெற்றுள்ளனர் இக்கோயிலில் திருமலை காளியம்மன் என்று அழைக்கப்படும் மேலும் ஒரு அம்மன் கோயில் உள்ளது இந்த மலை பல தென்னந்தொப்புகளாலும் சிறு கிராமங்களினாலும் சூழப்பட்டுள்ளது சமீப காலம் வரை பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல நடைப்பயணம் மட்டுமே வழி கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி நாலு படிக்கட்டுகள் உள்ளது இக்கோயில் பிரபலமானது சமீபத்தில் மேல் பகுதியில் உள்ள கோயில் வரை இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் பண்புலி என்ற சிறிய இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்காசிக்கு அருகில் உள்ள நகரம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு காரணமாக இருந்தது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே கிடச்சிது எங்கே பார்த்தாலும் சுற்றி இடங்கள் ரம்யமான இடங்கள் அதுவும் இங்கேருந்து நம்ம வந்து டோட்டலாக அந்த மலைகளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இங்கே தங்க தேர் நீங்கள் இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணங்கள் இருக்குது இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இந்த குளத்தில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் சிலைகள் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய மலையாளிஸ் வராங்க அண்ட் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு போகிறாங்க இது வந்து கோயிலோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆதிஸ்தலம் இங்கே தான் முருகர் முன்னாடி இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல இங்கே போய் நின்று வேணோனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் சேவல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அண்டு இங்கே வந்து ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது ஆனால் அது வந்து உணர முடிஞ்சுது அங்கே வந்து நல்ல ஒரு மழை ஒன்று நல்ல சாரலோட ஒரு மழை வந்தது கோயிலை விட்டு இறங்கினோன்னா அந்த மழை சுத்தமாக இல்லவே இல்லை நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நன்றி சொன்னோம் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு அண்டு கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகார்த்திக் நன்றி வணக்கம்